நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரும்பவும் வேற ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வரலையே. கன்ஃபார்மா இது மாலதி சௌத்ரியோட ரிப்போர்ட்ஸ் தானா? ஆமா சார், நிச்சயமா இது அவங்களோட ரிப்போர்ட் தான். கண்டிப்பா இந்த முறை எந்த தப்பு நடக்கல சார். மாலதி அக்கா, மாலதி அக்கா ப்ளீஸ், எனக்கு உங்க கூட சண்டிகர் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் இங்க தனியா விட்டு நீங்க மட்டும் போயிட்டு வரீங்க. நீங்க இல்லாம இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல. தாவும் நீயும் மாலதி கூட போயிட்டா அப்புறம் எங்களோட நிலைமை என்ன ஆகுறது? எங்களை யார் பாத்துக்குவாங்கப்பா? உங்க அப்பா கூட ஊர்ல இல்ல. வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறது நல்லது தானே? மத்தவங்களை பாத்துக்கிறது உன் கடமை இல்லையா? இத புடி, நான் உன் கூட வரமாட்டேன். பாட்டி சரியா சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு நான் தான் ஆம்பளை. நான் எல்லாரும் ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியதே என்னோட கடமை தெரியுமா? பெரிய பாட்டி, பாட்டி, அம்மா, அப்பா. ஓ, அப்பா இல்ல, அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவரையும் ஜாக்கிரதையா பாத்துப்பேன். நான் வரல, நீங்க போங்க. நீ தான் என்னோட செல்ல பொறுப்பான தம்பி. என் சொல்லும் என் குல விளக்கே, நான் சண்டிகர்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. டாக்டர் மதன், என்ன திடீர்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா? படிமா, அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மலதியோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பத்தி ஒரு சின்ன ப்ராப்ளம். டாக்டர் தம்பி, அப்படி என்ன ப்ராப்ளம்? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க? அப்புறம் இப்ப என்ன ஆச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர் மதன். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கொடுத்த ரிப்போர்ட்ஸ் நம்ம மாலதியோடது கிடையாது. ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இன்னொரு பேஷண்டோட ரிப்போர்ட் மாறிடுச்சு. அதனால மாலதிக்கு திரும்பவும் இன்னொரு பிளட் டெஸ்ட் எடுத்தாகணும். திரும்பவுமா? திரும்ப திரும்ப கொடுக்கறதுக்கு என் உடம்புல ரத்தம் இல்ல. டாக்டர் என்ன ஒரு வாட்டி நல்லா பாருங்க, சாயம் போன துணி மாதிரி எவ்வளவு டல்லா இருக்கேன். இழந்த ரத்தத்தை ஜூஸ் குடிச்சு இப்பதான் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். திரும்பவும் ரத்தம் கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மாலதி. நீ திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ப்ளீஸ் மாலதி. டாக்டர் மதன், டாக்டர் மதன், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். அப்படி வாங்க. சரி பாட்டி, நீங்களும் வாங்க.
வினய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத வாங்க. டாக்டர் மதன் ப்ளீஸ், உண்மையை மறைக்காம சொல்லுங்க, மாலதிக்கு ஒண்ணு இல்லையே. தம்பி, இதுல பயப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லையே. என் பேத்திக்கு ஒண்ணு இல்லல்ல பாட்டி. பாட்டி, மாலதிக்கு ஒண்ணு ஆயிருக்காது, நீங்க நீங்க பயப்படாதீங்க. இங்க பாருங்க, நான் தவறுதலா இன்னொரு பேஷண்டோட பிளட் ரிப்போர்ட்டை பார்த்து மாலதிக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். மாலதியோட ஒரிஜினல் பிளட் ரிப்போர்ட் இப்போ எங்கிட்ட தான் இருக்கு. அதோட அந்த பிளட் ரிப்போர்ட்டை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு சீரியஸான பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது. பாட்டி, பாட்டி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், ஐ எம் ஷூர் மாலதிக்கு ஒன்றாகாது. டாக்டர் மதன், பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லையே. இங்கே பாருங்கள், என்னால் இப்போதைக்கு எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. மாலதிக்கு திரும்பவும் இன்னொரு பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் அவளுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியும். அதனால் இமிடியேட்டாக பிளட் டெஸ்ட் எடுத்தாகணும். என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. என்ன கேரண்டி இருக்கு இந்த ரிப்போர்ட்ஸும் மாறி போகாது? இன்னொரு பேஷண்டோட வியாதி இவளுக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல? பட்டிமா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்கிட்ட இருக்கிறது மாலதியோட ஒரிஜினல் ரிப்போர்ட் தான். அப்புறம் பிரச்சனைன்னு சொன்னதும் அந்த ரிப்போர்ட்ஸை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான். இங்க பாருங்க, இந்த விஷயம் சீரியஸ்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம எதுக்கும் ஜீவிதா கிட்ட சொல்றது நல்லது. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மாலதிக்கு திரும்பவும் பிளட் டெஸ்டா எடுத்து பார்த்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்றது நல்லது. ஏன்னா தேவையில்லாம மற்றவங்களும் கவலைப்படுவாங்கல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாலதிக்கு சீக்கிரமாக பிளட் டெஸ்ட் எடுக்கணும், தாமதிக்கிறது நல்லதுன்னு தோணுது. அதனால தயவு செஞ்சு மாலதி எப்படியாவது பிளட் டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்க. பிளட் டெஸ்ட்டா? மாலதி கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. ஜீவிதா நினைச்சா தான் அவளை கூப்பிட்டு வர முடியும். நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. டாக்டர் என்ன சந்தேகப்படுறாருன்னா மாலதிக்கு மஞ்சக்காமால இருக்குமோன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இன்னொரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கணுங்கிறாரு. ஜீவிதா, மாலதியை இன்னொரு தடவை டெஸ்ட் எடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். நீ தான் அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்.
நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கல்ல, நான் அவளை டெஸ்ட் எடுக்க சம்மதிக்க வைக்கிறேன். சரிம்மா ஜீவிதா. பெரிய விஷயம், போன ஜென்மத்தோட பங்கையே டாக்டர் மதன் இந்த ஜென்மத்துல தீத்துக்கு பாக்குறாரு, என்னால அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. டாக்டர் மதன் சொல்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான், ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்றேன், இந்த ஒரு வாட்டி மட்டும் கொடுத்தா போதும். சரி ஓகே ஓகே அக்கா, நம்ம அக்கா தங்கச்சி தானே, அதோட ரெண்டு பேர் ரத்தமும் ஒண்ணுதானே, அதுக்கு அப்போ எனக்கு பதிலா நீயே ரத்தம் கொடுத்துற. எனக்கு இன்ஜெக்ஷன் தான் பயம், ஆனா உனக்கு தான் இன்ஜெக்ஷன் தான் பயமே இல்லையே, எனக்காக நீயே கொடுத்துற பிளீஸ். கொடுக்க முடியும், தேவைப்பட்டா என் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உனக்காக நான் கொடுப்பேன், ப்ராமிஸ். நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஆனா மாலதி, இந்த வாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம், பிளீஸ் மாலதி. சின்ன குழந்தை மாதிரி இடம் பிடிக்காத மாலதி. பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல, இது சாதாரண விஷயம் தான். மாமா, நான் சாகிறதுக்கு கூட ரெடி, ஆனா பிளட் டெஸ்ட் மட்டும் நான் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்க பாரு மாலதி, ஒரு ரெண்டு நிமிஷம் தானே, போன தடவை கூட டெஸ்ட் பிளட் கொடுத்தல, அப்ப உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? போன தடவையா? அதுவும் இவ பிளட் கொடுத்தால? நான் நம்ப மாட்டேன். மாமா, என்ன பைத்தியம் நினைச்சீங்களா இல்ல சின்ன குழந்தை நினைச்சீங்களா? நீங்க எப்படிதான் பேசினாலும் நான் கண்டிப்பா ஏமாறவே மாட்டேன், பிளட் டெஸ்ட் பண்ணிக்கவே மாட்டேன். பண்ணிக்க மாட்டியா? கண்டிப்பா முடியாது. எப்படி நீ குடுக்க மறுக்க நானும் பாக்குறேன். மாலதி, என்ன சின்ன குழந்தை மாதிரி நில்லு. ஏய் அக்கா ப்ளீஸ் கம், நில்ல மாலதி, நீ புரிஞ்சுக்கோ அக்கா, ப்ளீஸ் கம் அக்கா, வேணா. ஜீவிதா, 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 டாக்டர் தம்பி, இவ ரொம்ப சீரியஸா இருக்கான்னு நினைக்கிறேன், உடனே இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். மாலதி, நீ இங்கேயே இரு, உனக்கு தான் ஹாஸ்பிட்டல்னா பயமாச்சே, நான் இவளை கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல, நானும் வரேன் அக்கா விட்டு என்னால இருக்க முடியாது, நானும் வரேன். அவளுக்கு சரியாகற வரைக்கும் நான் அவ கூடவே இருக்க மாமா, ப்ளீஸ், நானும் கூட வரேன் மாமா. சீக்கிரம் கிளம்பு, வாங்க அக்கா, வாங்க. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நான் ஒருவேளை பண்றேன், இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பிளட் வர வைக்கிறேன். சரி, ஆனா அது வரதுக்கு எப்படி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆயிடுமே, என்ன பண்ணலாம்? என்ன சொல்றீங்க, பிளட் பேக்ல இருந்து பிளட் வரதுக்கு இன்னும் 2-3 ஹவர்ஸ் ஆகுமா? ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அக்காவுக்கும் எனக்கும் சேம் பிளட் குரூப் தான், வேணா ஏ பிளட் எடுத்துக்கோங்க, எத்தனை பாட்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா ப்ளீஸ் லேட் பண்ணிட்டு வரடாதீங்க ப்ளீஸ்.
பட் ஆர் யூ ஷூர்? எஸ், ஆஃப் கோர்ஸ். ஆனால் மாலதி, உனக்கு தான் பிளட்னாலே பயம், பிளட் டெஸ்ட்னா அலர்ஜி. மாமா, அக்காவை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்ல. உங்களுக்கு எத்தனை பாட்டில் பிளட் வேணாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. என் அக்காவை சீக்கிரமா குணப்படுத்துங்க ப்ளீஸ். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட பிளட டெஸ்ட் பண்ணி பார்த்தாகணுமே, சுகர் லெவல் அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நார்மலா இருக்கான்னு பார்க்கணும். பரவாயில்லையா? சரி, வா போலாம். அப்படின்னா நீங்களும் வாங்க. போலாம். மாலதி, மதன் ரொம்ப வலிக்குமா? கண்டிப்பா வலிக்காது. ஒரு வேலை செய், நீ இதைய பார்த்துக்கிட்டு இருக்காத. என்ன எங்க பார்க்க சொல்றீங்க? வேணும்னா அந்த பக்கம் செவத்தை பார்த்துக்கோ. ஆமா, அந்த பக்கம் பார். செவத்து மேல என்ன பெயிண்டிங்கா இருக்கு? அப்ப நீ ஒரு வேலை செய், நீ என்னையே பார்த்துக்கிட்ட சரியா? தட்ஸ் ரைட். நான் உங்களையே பார்க்கறேன். வெரி குட். என்னையே பார், இங்க பாரு, இந்த பக்கம் பாரு, இங்க 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 பாக்குறியா? என்ன பாரு, என்னையே பாரு. அப்படிதான் செவத்துல பாத்தியா, என்ன இருக்கு பாத்தியா? பலி ஓடுது. பயப்படாத, இது உன்னோட பிளட் தான். எடுத்துட்டீங்களா டாக்டர் மதன்? என்னால நம்பவே முடியல, இன்ஜெக்ஷன் குத்துன மாதிரியே தெரியல. இத டெஸ்ட் கொடுத்துறேன் டாக்டர் மதன். உண்மையை சொல்லவா, எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. ஒரு வழியா என் ரத்தத்தை எடுத்துட்டீங்களே, அந்த ரத்தத்துல என்ன டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கோங்க. என் ரத்தம் ரொம்ப பியூர், அதுல கண்டிப்பா எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. டாக்டர் மதன், எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா ப்ளீஸ் டாக்டர் மதன், என் அக்காவை மட்டும் தயவு செஞ்சு எப்படியாவது குணப்படுத்துருங்க. உன்னோட அக்கா ரொம்ப நல்லாதான் இருக்கா. என் தங்கச்சி வேண்டிக்கிட்டதான் நிறைவேறிடுச்சு. அக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு உடம்பு சரியில்ல, தயவு செஞ்சு போய் பெட்ல படுத்துக்கோ. டாக்டர் மதன் உனக்கு பிளட் கொடுக்க வந்துருவாரு, வா. உனக்கு கூட ஒண்ணும் தேவையில்ல, நான் நல்லதா இருக்கேன். இதெல்லாமே சின்ன நாடகம் தான். நாடகமா? ஆமா மாலதி, உன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து உனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான். உனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, நாடகமும் முடிஞ்சாச்சு. நீங்க எல்லாரும் என் கூட நாடகம் ஆடுனீங்க. நீங்களா உடந்தையா? ரெண்டு பேரும் இங்க கூட சேர்ந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்க. மை காட், நீங்க மூணு பேரும் சேர்ந்து ஏ ரத்தம் எடுக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய நாடு காட்டுனீங்களா? அக்கா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு பயம் தெரியுமா? உனக்கு மட்டும் தான் பயமா? உனக்கு உடம்பு சரியாம போனது நினைச்சு நான் இவ்வளவு பயந்த தெரியுமா? உனக்கு பிளட் டெஸ்ட் பண்றது ரொம்ப அவசியம் மாலதி, ப்ளீஸ் கோவப்படாத. இதெல்லாம் சின்ன நாடகம் தான், தயவு செஞ்சு கோவப்படாத. அப்படியா? ஏமாத்தி என் ரத்தத்தை எடுத்ததும் இல்லாம கோவப்படாதன்னு வேற சொல்றியா? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு உடனே என் ரத்தம் திரும்ப வேணும், அவ்வளவுதான். திரும்ப வேணுமா? ஒரு நிமிஷம், உனக்கு ஒரு ரத்தம் திரும்ப வேணும்ல?
ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் மதன், இந்த கையில் தான் ரத்தம் எடுத்தீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, அந்த சிரிஞ்ச மறுபடியும் எடுத்துட்டு வந்து இந்த கையில் குத்தி அதே மாதிரி ரத்தத்தை திரும்ப ஏற்றிருங்க. எல்லாம் சரியா? சொல்றது சரிதான். நர்ஸ் அதை திரும்ப கொண்டு வாங்க. ரத்தத்தை திரும்ப உங்களுக்கு ஏற்றி இல்லை. வேண்டாம் வேண்டாம், இருக்க ரத்தம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. அக்கா நீ வேட பாரு, இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் சொல்றது கேளு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மதன். ரிப்போர்ட்டில் வந்தோன்னு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. பாரு மாலதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த பொண்ணை எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்.